ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கு நம்ம சேனலில் ஹோம்மேட் தஹினி சாஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது ரொம்ப ஈஸி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் 250 கிராம் வெள்ளை எள்ளு, 4 அல்லது 5 டேபிள்ஸ்பூன் ஒலிவ் ஆயில். முதல்ல நாம் இந்த வெள்ளை எள்ளை இதே மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவாவில் போட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வறுத்தெடுத்துக்கொள்ளுவோம். 15 நிமிஷம் இதே மாதிரி நீங்கள் கைவிடாமல் இதை வறுத்தெடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு உங்களோட வெள்ளை எள்ளு நிறம் மாறும். அதே மாதிரி லேசாக கொஞ்சம் வெடிக்கவும் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு நாம் இதை ஆற வச்சுக்கொள்ளுவோம். இதே மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு இதை நீங்கள் சூடு போகும் வரைக்கும் ஆற வச்சுக்கொள்ளுங்க. சூடு நல்லாவே குறைஞ்ச பிறகு இதே மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அரைச்சி எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு ஸ்பூனால் இதை எடுத்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எள்ளு திரிப்படாமல் இருந்தால் திரும்பவும் கொஞ்சம் நீங்கள் ஆலிவ் ஆயில் சேர்த்து இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இது திரிப்படணும். இதே மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்செடுத்துக்கொள்ளுங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஹோம்மேட் தஹினி சாஸை நாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. லாஸ்ட் வீக் நான் உங்களுக்காக இந்த தஹினி சாஸ் வச்சு செய்யக்கூடிய ஃபேமஸான ஒரு அரேபிக் ஸ்வீட் ஹலாவா எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருந்தேன். அந்த ரெசிபியை நீங்கள் இன்னும் பார்க்க இல்லையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.